93ஆம் சங்கீதம் முதலாம் வசனம். கர்த்தர் ராஜரிகம் பண்ணுகிறார், மகத்துவத்தை அணிந்து கொண்டிருக்கிறார். கர்த்தர் பராக்கிரமத்தை அணிந்து அவர் அதை கச்சையாக கட்டி கொண்டிருக்கிறார். ஆதலால் பூச்சக்கரம் அசையாதபடி நிலை பெற்றிருக்கிறது. பாருங்க, இந்த சங்கீதம் திடீரெனவும் அற்புதமாகவும் யாவே தேவனுடைய ஆட்சியின் அறிவிப்புடன் தொடங்குகிறது. அந்த ஆட்சியின், அந்த ஆளுகையின் அறிவிப்போடு ஆரம்பிக்கப்படுகிறது. மீண்டுமா இந்த அந்த முதல் பகுதி வாசிங்க. கர்த்தர் ராஜரிகம் பண்ணுகிறார், போதுங்க. அந்த இரண்டு வார்த்தைகளை நமக்கு முழு இளைப்பாறுதலும் சமாதானமும் ஆறுதலும் அளிக்க வேண்டியதுங்க. கர்த்தர் ராஜரிகம் பண்ணுகிறார். உங்களுடைய உணர்வுகளையும் உங்களுடைய வாழ்க்கையும் தூண்டக்கூடிய மிகப்பெரிய இரண்டு வார்த்தைகள் இருக்குமானால் கர்த்தர் ராஜரிகம் பண்ணுகிறார். ராஜரிகம் பண்ணுகிறார்னா எளிதான வார்த்தை, கர்த்தர் ஆளுகை செய்கிறார், ஆட்சி செய்கிறார். அப்போ இந்த சத்தியம், கர்த்தர் ஆட்சி செய்கிறார், ஆளுகை செய்கிறார், ராஜரிகம் பண்ணுகிறார் என்கின்ற சத்தியம் எதை குறிப்பிடுகிறது? இஸ்ரவேலன் உடன்படிக்கையின் தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக இருக்கிறார், என் பிரச்சனைக்கு மேலாக இருக்கிறார். எனவே கலங்கி நிற்கிறவர்களை பார்த்து சொல்கிறேன், உங்கள் தேவன், உங்கள் கர்த்தர் ராஜரிகம் பண்ணுகிறார். கண்ணீரோடு நிற்கிறவர்களை பார்த்து சொல்கிறேன், கலங்காத பிரியமானவர்களே, உன் கர்த்தர், உன் தேவன், உன் பிதாவானவர், உன் அப்பா பிதாவானவர் ராஜரிகம் பண்ணுகிறார். சிங்காசனத்தின் மீது அவர் ஆட்சி செய்கிறார், அவர் ஆளுகை செய்கிறார். வியாதிகள் உங்களை மேற்கொள்வதில்லை, அவர் ராஜரிகம் செய்கிறார். பிரச்சனைகள் உங்களை மேற்கொள்வதில்லை, அவர் ராஜரிகம் பண்ணுகிறார். உங்களுடைய தனிமை உங்களை மேற்கொள்வதில்லை, அவர் ராஜரிகம் பண்ணுகிறார். கஷ்டங்கள் உங்களை நெருக்காது, அவர் ராஜரிகம் பண்ணுகிறார். உங்களுக்காக, உங்களுக்காக தான், உங்களுக்காக மட்டும்தான் அவர் அங்கே ராஜரிகம் பண்ணுகிறவராய் இருக்கிறார். எனவே இந்த உலகத்தில் என்ன வந்தாலும், என்ன எதிர்த்தாலும், என்ன நம்மை முட்டி மோதினாலும், நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு சத்தியம் என்னவென்றால், கர்த்தர் ஆளுகை செய்கிறார், கர்த்தர் ராஜரிகம் பண்ணுகிறார். கர்த்தர் எனக்காக சிங்காசனத்தின் மீது, அவருடைய சிங்காசனத்தின் மீது ஆளுகை செய்கிறவராய், ராஜரிகம் பண்ணுகிறவராய் இருக்கிறார். எனவே அவர் ராஜரிகம் பண்ணும்போது அவரோடு போட்டியிட்டு வேறு எதையும் என் வாழ்க்கையில் ராஜரிகம் பண்ண முடியாது, என் வாழ்க்கை மீது ராஜரிகம் பண்ண முடியாது, ஆட்சி செய்ய முடியாது. அந்த வியாதி வெளியேற வேண்டும், உன் சரீரத்தை விட்டு அதை போக வேண்டும், அந்த தீராத நோய் மறைந்து போக வேண்டும், கைவிடப்பட்ட டாக்டரால் கைவிடப்பட்ட அந்த நோய் மறைந்து போக வேண்டும். உன் கர்த்தர் பரலோகத்தில் சிங்காசனத்தின் மீது ராஜரிகம் பண்ணுகிறார். உங்களோடு உடன்படி ஏற்படுத்தின தேவன் எல்லாவற்றிற்கு மேலாக, உன் பிரச்சனைக்கு மேலாக, உன் பலத்தாக்குக்கு மேலாக, உன் மலை போன்ற பிரச்சனைகளுக்கு மேலாக, உன்னுடைய ராட்சதர்களுக்கு மேலாக, உங்களை எதிர்க்கிற திரள் கூட்டத்திற்கு மேலாக, உங்களை அழிக்கணும் என்று சுற்றி திரிகிற சேனைகள், பிசாசின் சேனைகளுக்கு மேலாக அவர் வீற்றிருக்கிறார். இந்த சத்தியத்தை, இந்த தேவனுடைய ஆளுகை ஆட்சி பற்றி மூன்று காரியங்கள் இந்த சங்கீதத்திலிருந்து உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். ஒன்று, முதலாவது, கர்த்தர் மகத்துவத்தில் ராஜரிகம் பண்ணுகிறார் அல்லது ஆட்சி செய்கிறார். சங்கீதக்காரன் எப்படி ஆரம்பிக்கிறார் பாருங்க, கர்த்தர் ராஜரிகம் பண்ணுகிறார். என்ன ஒரு பிரம்மாண்டமான ஆரம்பம் பாருங்க. அவர் என் பிரச்சனையினை ராஜரிகம் பண்ணுகிறதுன்னு சொல்லல, அவர் கடந்து செல்கிற பிரச்சனை மிகப்பெரியதுங்க. இந்த சங்கீதத்தை எழுதும் போது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையில் சிக்கி இருக்கிற மனுஷன், ஆனால் அவர் ஆரம்பிக்கும் போது அவர் பிரச்சனையோடு ஆரம்பிக்கிறது இல்லை, பிரச்சனைக்கான தீர்வு கொடுக்கக்கூடியவரோடு ஆரம்பிக்கிறார். எப்பொழுதுமே நாம் நினைவு கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்னவென்றால், என்ன ஒரு சூழ்நிலை வந்தாலும் நம்முடைய கண்ணோட்டம் எங்கு ஆரம்பிக்கப்பட வேண்டும், பிரச்சனையை பற்றியது அல்ல, மாறாக அதற்கு மேலாக இருக்கிற நம் தேவனோடு தான் நம்முடைய கண்ணோட்டம், நம்முடைய கவனம், நம்முடைய வார்த்தை, நம்முடைய அறிக்கை, நம்முடைய ஜெபம் ஆரம்பிக்கப்பட வேண்டும். தயவுசெய்து அதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். இனி உங்களுடைய வாழ்க்கையில் பிசாசானவன் விளையாட முடியாது. கண்ணோட்டம் சரியான இடத்தில் இருக்கும் போது, கவனம் சரியான இடத்தில் இருக்கும் போது, சத்தியத்தின் மீது இருக்கும் போது, நாம் சேவிக்கிற தேவன் மீது இருக்கும் போது, அவர் என்ன இப்பொழுது செய்து கொண்டிருக்கிறார் என்பதன் மீது இருக்கும் போது நீங்கள் செழித்தோங்கி வருவீர்கள். கர்த்தர் ராஜரிகம் பண்ணுகிறார். ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபின் தேவன்
அவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார்? சுறுசுறுப்பாக திட்டமிட்டு அந்த திட்டங்களை செயல்படுத்தி இந்த பூமியின் மீது, முழு பிரபஞ்சத்தின் மீது அவர் ஆட்சி செய்கிறார். ஹல்லேலூயா. சிங்காசனத்தின் மீது வீற்றிருக்கிற தேவன் எப்படிப்பட்டவர்? அவர் நாமம் யாவே கர்த்தர் என்று சொல்லும்போது யாவே, யெகோவா, அதுதான் அர்த்தம். யாவே, யெகோவா, எல்லையற்றவர் மற்றும் நித்தியமானவர், வரம்பற்ற வல்லமையும் தவறாத ஞானமும் கொண்டவர். எனவே உங்களுடைய வாழ்க்கையில் குழப்பத்திற்கு இடமே கிடையாது. ஏனென்றால் அவருடைய ஞானம் தவறுவதில்லை. அவர் ஞானத்தில் எடுக்கிற தீர்மானங்கள், யோசனைகள், ஆலோசனைகள் தவறுவது கிடையாது. தவறாத ஞானம் கொண்டவர், வரம்பற்ற வல்லமை கொண்டவர். எப்படிங்க நீங்கள் தோற்று போக முடியும்? அவரை சார்ந்து வாழ்கின்ற வாழ்க்கை எப்படிங்க தூள் தூளாய் உடைந்து போக முடியும்? அவருக்காக இயங்குகின்ற, தவிக்கின்ற, வாழ்கின்ற, நாடுகின்ற மக்களுடைய வாழ்க்கை யோகியது என்று எப்படிங்க ஆக முடியும்? வரம்பற்ற வல்லமையுடையவர் அவராய்ச்சே, தவறாத ஞானம் கொண்டவராய் இருக்கிறாரே. அந்த ஞானத்தை அவர் பயன்படுத்தி உங்களுக்கென்று அவருடைய அனைத்து ஞானத்தை கொண்டு ஒவ்வொரு காரியத்தையும் திட்டமிட்டு செயல்பட்டு இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேற்றி கொண்டிருக்கிறாரே. உங்களை குறித்து அவருடைய தீர்மானங்கள், நோக்கங்கள், திட்டங்கள் பெரியவைகள். இறைமை 29:11 உங்களை குறித்து அவருடைய யோசனைகள், உங்களை குறித்து அவருடைய திட்டங்கள் எப்படிப்பட்டவைகள் பார்ப்போம். நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு. எந்த முடிவை நீங்கள் எதிர்பார்க்கிறீங்க? என்ன முடிவை நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீங்க? நான் எதிர்பார்க்கிற முடிவை கர்த்தருடைய சித்தம் என் வாழ்க்கையில் செயல்படுகிறது தான். எனக்கு வேற ஒன்றும் தேவையில்லைங்க. என்னுடைய விருப்பம் எனக்கு முக்கியம் இல்லை. ஏனென்றால் நான் கற்றுக்கொண்ட ஒரு மிகப்பெரிய காரியம் என்னன்னா, என்னுடைய எண்ணங்கள், என்னுடைய விருப்பங்கள், என்னுடைய சித்தம் எல்லாம் அற்பமானவைகள் தான் ஆடுகிறது. மிக சிறிய அற்பமான காரியங்கள் தான் நான் கேட்கிறேன். எனவே அநேக நாட்களுக்கு முன்பாக நான் தீர்மானம் பண்ணிட்டேன், அவர் எனக்காக என்ன விரும்புகிறாரோ அதை மட்டும்தான் நான் இயங்கி தவிக்க போகிறேன், அதுதான் நான் எதிர்பார்க்க போகிறேன். வாசிங்க. நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உன் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகள் என்று சொல்லும் போது, உனக்காக நான் ஏற்படுத்தின திட்டங்கள், இன்னொரு வார்த்தை நினைவுகளுக்கு திட்டங்கள். எப்படி மொழியில உங்களுக்காக நான் வைத்திருக்கிற திட்டங்களை அறிவேன். தொடர்ந்து வாசிங்க. நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கு அல்ல. என்ன பாருங்க, அவர் வைத்திருக்கிற நினைவுகள் தீமைக்கு ஏதுவானவைகள் அல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. அல்லேலூயா. உன் வாழ்க்கையில் எல்லா சூழ்நிலையின் மீது உங்களுக்கு மெய் சமாதானம், நித்திய சமாதானத்தை அளிக்கும்படியாக உங்களுடைய தேவன் உங்களை குறித்த எண்ணங்களை, யோசனைகளை, திட்டங்களை அவர் ஏற்படுத்தியிருக்கிறார். நீங்கள் எதிர்பார்க்கின்ற முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படியாக இப்படிப்பட்ட நினைவுகள் அவர் நினைத்து கொண்டிருக்கிறார். எதிர்காலமும் நம்பிக்கையும் தரும்படியாக இப்படிப்பட்ட யோசனைகள், எண்ணங்கள், நினைவுகள் உங்களை குறித்து அவர் வைத்திருக்கிறார். எனவே யாவே, எல்லையற்றவர், நித்தியமானவர், வரம்பற்ற வல்லமையும் தவறாத ஞானமும் கொண்டவர். எனவே ஒரு காலமும் நம்மை குறித்து அவர் வைத்திருக்கிற காரியங்கள் தவறுவது கிடையாது. ஆமீன். அவர் சிருஷ்டிகராக இருக்கிறதுனால அவர் எல்லாவற்றிற்கும் ஆளுநராக, அவர் தாங்க கவர்னருங்க. இந்த பூச்சக்கரத்திற்கு உண்மையான ஆளுநர் அவர் மட்டும்தாங்க. முழு உலகத்திற்கு ஆளுநர் அவருங்க. எல்லா தேசங்களுக்கு ஆளுநர் ஒருவர் தான். அவர் நாமம் யெகோவா, யாவே. ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, இதை நீங்கள் புரிந்து கொள்வீர்களானால் எல்லாம் மாறும், எல்லாம் மாறும். அவர் சிருஷ்டிகராக இருக்கிறதுனால் என்ன ஆக போகிறது? அவர் எல்லாவற்றிற்கும் ஆளுநராக அவர் இருக்க வேண்டும். அவருடைய அதிகாரம் முழுமையானபடினால் அவர், எனவே அவருடைய அரசாங்கமும் உலகளாவியது.
முழு உலகத்தினுடைய தேசங்களை உள்ளடக்கியது. அதுதான் உலகளாவியது என்று சொல்வது. எல்லாவற்றும் அவருடைய கட்டுப்பாட்டின் கீழ் இருக்குது. பிரியமானவர், ஏன் அவருடைய அதிகாரம் முழுமையானது, பூர்ணமானது, முழுமையானது, முற்றிலுமாக இருக்கிறது. எனவே அவர் நமக்காக நினைத்திருக்கிற நினைவுகள் அவருடைய அதிகாரத்தின் வழி எல்லாவற்றையும் மாற்றுவார். அமேன். இப்போ பாருங்கள் மேற்கொண்டு என்ன சொல்கிறார் அந்த வசனத்தில். மீண்டும் முதலாவது என்ன சொல்கிறார்? கர்த்தர் ராஜரிகம் பண்ணுகிறார். ரெண்டாவது காரியம், மகத்துவத்தை அணிந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த உலகத்தில் நாம் பார்க்கின்ற ராஜாக்களும் ராணிகளும் பார்க்கும்போது அவர்கள் அந்த ஆடைகளை உடுத்தும்போது, அவர்களுடைய ராஜரிக ஆடைகளை உடுத்தும்போது தான் அவர்கள் ராஜாக்களும் ராணிகள் என்றும் தெரிய வருகிறது. அவர்கள் அதை சார்ந்திருக்கிறார்கள். அதுதான் அவர்களுக்கு அடையாளம் கொடுக்கிறது. ஆனால் இவர் அந்த அடையாளத்தை போட்டதுனால ராஜாவாக அல்ல, அவர் மகத்துவமே அவருக்கு ராஜரிக ஆடையாக இருக்கிறது. கவனிங்க, அவர் சொல்லப்பட்டிருக்கிறது மகத்துவத்தை அணிந்து கொண்டிருக்கிறார். அவருடைய ஆடையே, அவருடைய ராயல் ரோபே மகத்துவம். உலக ராஜாக்களைப் போல, உலக ராணிகளைப் போல அல்ல அவர். வேதம் சொல்கிறது மகத்துவத்தை அணிந்து கொண்டிருக்கிறார். அது மட்டுமல்ல, கர்த்தர் பராக்கிரமத்தை அணிந்து, இரண்டு காரியங்கள், மகத்துவமும் பராக்கிரமும் அணிந்து கொண்டிருக்கிறார். தமிழில் நான் எனக்கு மிகவும் பிடித்த வார்த்தை அது. பலன் என்று சொல்லாமல் மகத்துவத்தையும் பராக்கிரமத்தையும் அவர் அணிந்து கொண்டிருக்கிறார். அப்போ பாருங்க, தேவனுடைய உடைகள் எப்படிப்பட்டவைகள் என்று நீங்கள் பார்க்க வேண்டும். அதாவது அவருடைய சர்வாதிகாரத்திற்கு ஏற்ற ஆடைகளோடு தேவன் அலங்கரிக்கப்பட்டிருக்கிறார். ஜீசஸ், ஓ ஹல்லேலூயா. இது எத்தனை பேருக்கு புரியுதுன்னு தெரியல. அவருடைய சர்வ வல்லமைக்கும் அவருடைய சர்வாதிகாரத்திற்கு ஏற்ற ஆடைகளால் தேவன் அலங்காரப்படுத்தப்பட்டிருக்கிறார். ப்ரைஸ் காட். சர்வாதிகாரம் என்று சொல்லும்போது வேற ஒரு வார்த்தை இறையாண்மை. என்ன ஒரு எளிதான வார்த்தை, இறையாண்மை. அப்போது அப்படி சொல்ல வேண்டும் என்றால் தேவன் தமது இறையாண்மைக்கு ஏற்ற ஆடைகளால் என்ன ஆகிறதுங்க, அலங்கரிக்கப்பட்டுள்ளார். அப்போது தேவன் மகத்துவத்தை அணிந்திருக்கிறார் என்று சொல்லும்போது இந்த மகத்துவம் என்கின்ற வார்த்தை விவரிப்பது மிக கடினமான ஒரு காரியம். ஏனென்றால் அதுக்கு போதுமான வார்த்தைகள் கிடையாது. எனவே முயன்ற அளவுக்கு பல காரியங்களை பார்த்து, இந்த லெக்சிகனை பார்த்து நான் சொல்கிற வார்த்தை மகத்துவம் என்பது, மகத்துவம் என்று சொல்ல வேண்டும் என்றால் மகத்துவம் என்பது கண்ணியம், இறையாண்மையின் அதிகாரம், அழகு மற்றும் வல்லமையுடன் கூடிய மாட்சிமையை பற்றி பேசுகிறது. பாருங்கள், நம்ம வாசிக்கும் போது மகத்துவத்தை அணிந்து கொண்டிருக்கிறார், ஆனால் மகத்துவமே இவ்வளோ இருக்குது பாருங்க. அந்த ஒரு வார்த்தைக்குள் கண்ணியம், இறையாண்மை அதிகாரம், அழகு மற்றும் வல்லமையுடன் கூடிய மாட்சிமை. மாட்சிமையே ஒரு தனி தகுதி, ஆனால் வல்லமையோடு கூட இருக்கின்ற மாட்சிமை இருது. அந்த வல்லமையோடு இருக்கின்ற, வல்லமை கூடிய மாட்சிமையோடு அழகு இருக்கிறது. அந்த அழகோடு அவருடைய இறையாண்மையின் அதிகாரம் இருக்கிறது. அந்த இறையாண்மை அதிகாரத்தோடு கண்ணியம் இருக்கிறது. அந்த கண்ணியத்தோடு மகத்துவம் இருக்கிறது. இத்தனை குணாதிசயங்கள் படைத்தவர் சொல்கிறார், நான் உனக்காக இருக்கிறேன், நான் பரலோகத்தில் சிங்காசனத்தின் மீது, என் சிங்காசனத்தின் மீது உனக்காக நான் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறேன், ராஜரிகம் பண்ணுகிறேன். எனவே நீ கலங்கி தவிக்காதே, சந்தோஷமாக இரு, மகிழ்ந்து களி கூறு. உன் கையை நான் விடேன், உன்னை கைப்பிடித்து உன்னை உயர்த்துவேன், நான் சொன்னதை உன் வாழ்க்கையில் செய்யலமளவும் ஒரு காலமும் உன்னை விட்டு விலகவும் மாட்டேன், கை விடவும் மாட்டேன். குட் காட் ஆல்மைட்டி. அவர் மகத்துவத்தை அணிந்து கொண்டு ராஜரிகம் பண்ணுகிறார் என்று சொல்லும்போது இதுதான் அர்த்தம். கண்ணியம், இறையாண்மை அதிகாரம், அழகு மற்றும் வல்லமையுடன் கூடிய மாட்சிமையை பற்றி பேசுகிறது.
இரண்டாவதாக கர்த்தர் நித்தியமாக ஆட்சி செய்கிறார். தயவுசெய்து இதை எழுதி கொள்ளுங்கள். தேவனுடைய மகத்துவம் அவருடைய சிங்காசனத்தால் வெளிப்படுத்தப்பட்டது. இந்த வெளிப்பாடு முற்றிலுமாய் உன் கண்ணோட்டத்தையும் உன் தேவனை பற்றிய உங்களுடைய அறிவையும் மாற்றும். உங்களுடைய அறிவின் எல்லையினுடைய ஆழங்களுக்குள் கர்த்தர் இன்றைக்கு கொண்டு போக போகிறார். என்ன அறிவு? தேவன் அறிகின்ற அறிவை பற்றிய. இனி எனக்கு மேலோட்டமான அறிவு கிடைக்காது. தேவனுடைய வெளிப்பாடுகள் அவருடைய ஆள் தத்துவத்தினுடைய ஆழங்களுக்குள் என்னை கொண்டு போக போகிறது, உங்களை கொண்டு போக போகிறது. எனவே இந்த செய்தியை நான் லேசாக கேட்க மாட்டேன். வேலை செய்து கொண்டு இந்த செய்தியெல்லாம் கேட்க முடியாதுங்க. உட்கார்ந்து எல்லாவற்றையும் நிறுத்தி இவரையே பார்த்து இந்த மகத்துவமான தேவன், கண்ணியமுள்ள தேவன், இறையாண்மை அதிகாரம் கொண்டவர், அழகுள்ளவர், வல்லமையுடன் கூடிய மாட்சிமை உள்ளவர். நான் மற்ற காரியங்களை செய்து கொண்டு இதையும் ஒரு காதில் வாங்கிட்டு மற்றொரு காரியம் செய்யவே முடியாதுங்க. நான் சொல்கிறேன், இந்த செய்தி உன்னுடைய வாழ்க்கையின் சரித்திரத்தை மாற்றப்போகிறது. உன்னுடைய வாழ்க்கையின் எல்லைகளை கடக்க பண்ண போகிறது. நீ இதுவரைக்கும் வரைந்த, இதுவரைக்கும் நீங்கள் பேசின, இதுவரைக்கும் நீங்கள் விரும்பின, இனி உங்களுடைய கண்ணோட்டமே, உன் மனப்பான்மையே வேறதாக இருக்கும். மிகப்பெரிய விரிவாக்கப்பட்ட மனப்பான்மை இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். இந்த செய்தி நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் போது தேவனுடைய மகத்துவம் அவருடைய சிங்காசனத்தால் வெளிப்படுத்தப்பட்டது. இரண்டாவது வசனத்தை வாசிங்க. உமது சிங்காசனம் பூர்வ முதல் உறுதியானது. ஜீசஸ், நீர் அனாதியாய் இருக்கிறீர். உமது சிங்காசனம் பூர்வ முதல் உறுதியானது. இந்த வசனம் நமக்கு என்ன சொல்கிறது, என்ன பேசுகிறது? அவருடைய சிங்காசனம் நித்தியமானது. ஓ ஹல்லேலூயா! தேவனுடைய சிங்காசனம் நித்தியமானது என்றால் அவருடைய ஆளுகையும் நித்தியமானது. ஏனென்றால் அடுத்த வார்த்தை அதுதான் சொல்கிறது, நீர் அனாதியாய் இருக்கிறீர், நித்தியராக இருக்கிறீர். அதான் வார்த்தை. தொலைக்காட்சியில் ஒரு நிகழ்ச்சி இருந்தது. இங்கிலாந்து தேசத்தினுடைய ராஜாக்களையும் ராணியை பற்றிய ஒரு நிகழ்ச்சி அவர்கள் தொலைக்காட்சியில் போட்டார்கள் அநேக ஆண்டுகளுக்கு முன்பாக. அந்த நிகழ்ச்சியில் அந்த ராஜாக்களும் ராணிகளும் அணிந்த கிரீடங்கள், உட்கார்ந்த சிங்காசனங்கள், சுவாரஸ்யமான ஆச்சரியமான காரியங்கள், அவைகளில் சிலர் இன்னும் பாதுகாப்பான இடத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது நாம் பார்க்கிறோம். ஆனால் அந்த கிரீடங்களை அணிந்து கொண்டவர் இல்லை. கிரீடங்கள் இன்னும் வைத்திருக்காங்க அந்த பாதுகாப்பான இடத்துல, இங்கிலாந்து தேசத்தில். ஆனால் அந்த கிரீடத்தை அணிந்த அந்த ராஜா ராணி இல்லை. ஏன்? மரித்து போய்விட்டார்கள். ஆனால் நம்முடைய கர்த்தர் நித்தியமானவர். ஹல்லேலூயா! ராஜாக்களும் ராணிகளும், இந்த உலக ராஜாக்களும் ராணிகளும், இந்த உலக அரசாலும் மக்களும், அவர்கள் ஒரு நாளில் மரித்து போவார்கள். அவர்களுடைய கிரீடம் என்றென்றும் உள்ளது அல்ல. கிரீடங்கள் இருக்கும், சிங்காசனங்கள் இருக்கும், ஆனால் அவர்கள் இருக்க மாட்டார்கள். ஆனால் நம்முடைய கர்த்தரோ, அவர் நித்தியமானவராக இருக்கிறதுனாலே ஒரு காலமும் தன்னுடைய கிரீடத்தை அவர் இறக்கி வைப்பதில்லை. அவர் இன்னும் ஆளுகை செய்கிறார். இன்னும் பராக்கிரமத்தோடு, இன்னும் மகத்துவத்தோடு அவர் ராஜரிகம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா! என்னுடைய எல்லா பிரச்சனைகளுக்கு இன்றைக்கு கர்த்தர் ஒரு முடிவு கட்டுகிறார். அவருடைய ஆளுகை எனக்கு நிச்சயத்தை அளிக்கிறது. அவருடைய ஆட்சி எனக்கு பரிபூர்ணமான ஆனந்தத்தை கொடுக்கிறது. அவருடைய ஆட்சி என் கண்ணோட்டத்தை மாற்றிக்கொண்டிருக்கிறது. அவர் மகத்துவத்தில் ராஜரிகம் பண்ணுகிறார்.